இந்தியாவிலே மதவெறி அரசியல் தலை தூக்கினால் மற்ற நாடுகள் பாதிக்கப்படுவதை விட இந்தியா பாதிக்கப்படும் என்பதை நாம் உணர வேண்டும். காரணம், ஒரு மதத்தில் பிறந்து விட்டால் அதிலிருந்து எளிதிலே வெளியேற முடியாது. மற்ற மதங்களெல்லாம் தாழ்ந்த மதங்கள், என்னுடைய மதம்தான் தனிச்சிறப்பு உள்ள மதம். மத நம்பிக்கை என்பது இது மத கொடுமையாக மாறியிருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் ஆறு அமர சிந்தித்து பார்க்க வேண்டும். முகமது நபிகளை பற்றி ஒரு மிக மிக தவறான கருத்தை சொல்லி அது நாடெங்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்திய மக்கள், இந்திய அமைப்புகள் குரல் கொடுத்தால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்நிய நாடுகள் குரல் கொடுத்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்ற எண்ணம் வந்துவிட்டது. மதவெறி அரசியலுடைய விபரீதங்களை நாள்தோறும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே மட்டுமல்ல, பல நாடுகளிலே மதவெறி அரசியல் என்பது விபரீத பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே மதவெறி அரசியல் தலை தூக்கினால் மற்ற நாடுகள் பாதிக்கப்படுவதை விட இந்தியா பாதிக்கப்படும் என்பதை நாம் உணர வேண்டும். காரணம், 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, கணக்கெடுக்கலை இருந்தாலும் மதிப்பின்படி 136 கோடி மக்கள் இந்தியாவிலே இருந்தார்கள். இன்று ஏறத்தாழ 140 கோடி ஆகிவிட்டது. 136 கோடி மக்களில் 109 கோடி மக்கள் இந்துக்கள், 20 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள், 3 கோடியே 12 லட்சம் கிறிஸ்துவர்கள், 2 கோடியே 37 லட்சம் சீக்கியர்கள், 96 லட்சம் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள், 51 லட்சம் ஜெயின் மதத்தை பின்பற்றுபவர்கள், மற்றவர்கள் 91 லட்சம். அந்த மற்றவர்களிலே நான் ஒருவனாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு மதத்தில் பிறந்து விட்டால் அதிலிருந்து எளிதிலே வெளியேற முடியாது. இந்த மதவெறி அரசியல் எப்படி தோன்றுகிறது என்று பார்க்கணும். இங்கே பேசிய திரு ராம் அவர்களும் திரு இருதயராஜ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக சாடினார். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சாடும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தழைக்கிறது என்றால், வளர்கிறது என்றால், பல இடங்களில் முளைக்கிறது என்றால் எந்த சூழ்நிலை என்று பார்க்கணும். மனிதனுக்கு மத நம்பிக்கை இருப்பது இயற்கை இயல்பு. காலப்போக்கில் அந்த மத நம்பிக்கை மதப்பற்றாக மாறுகிறது என்று நான் நினைக்கிறேன். மதப்பற்று என்பது மத சார்பாக, மத சாயமானமாக மாறுகிறது. ஆங்கிலத்தில் பயஸ் என்று சொல்கிறார்கள், ரிலிஜியஸ் பயஸ் என்று மத சாயமானமாக மாறுகிறது. மத சாய்மானம் காலப்போக்கில் நம்முடைய மதம் தனிச்சிறப்புடைய மதம், ரிலிஜியஸ் எக்ஸெப்ஷனலிசம், மற்ற மதத்தை விட என்னுடைய மதம் உயர்ந்த மதம், மற்ற மதத்துக்கு இருக்கக்கூடிய அடிப்படைகளை விட என்னுடைய மதத்தின் அடிப்படைகள் உயர்ந்த அடிப்படைகள், மதம் தனிச்சிறப்புடைய மதம் என்று எண்ண தோன்றுகிறார். காலப்போக்கில் அதுவே மத ஆணவமாக மாறுகிறது, ரிலிஜியஸ் அரகன்ஸ். மத ஆணவம் மற்ற மதங்களின் மீது கோபம் கொள்ள வைக்கிறது.
மற்ற மதங்கள் எல்லாம் தாழ்ந்த மதங்கள், என்னுடைய மதம்தான் தனிச்சிறப்பு உள்ள மதம். ஆகவே அந்த மத ஆணவம் காலப்போக்கில் மற்ற மதங்களின் மீது கோபம் குரோதமாக மாறுகிறது. கடைசியில் மத கொடுமைகளுக்கு அது வழிவகிக்கிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறது, தழைக்கிறது, முளைக்கிறது என்றால் அதற்கு மக்கள் தான் இடம் தருகிறார்கள் என்பது நம்பப்படுகிறது. இது நம்மை பார்த்தே நாம் சுமத்த வேண்டிய குற்றச்சாட்டு. அந்த மண் வளமாக இல்லாவிட்டால் எந்த மனமும் முளைக்காது, வளராது. எப்படி மத நம்பிக்கை என்பது இது மத கொடுமையாக மாறியிருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் ஆறு அமர சிந்தித்து பார்க்க வேண்டும். வடநாட்டில் இருக்கிற அளவு தென்னாட்டிலே இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு காரணங்கள் மூன்று. வடநாட்டில் நடந்த மூன்று நிகழ்வுகள் தென்னாட்டில் நடைபெறவில்லை. ஒன்று, முகலாய சக்கரவர்த்தியுடைய ஆட்சி ஏறத்தாழ வடநாட்டை சார்ந்திருந்தது. தென்னாட்டுக்குள்ள நுழைய பார்த்தார்களுடைய முகலாய சக்கரவர்த்தியுடைய ஆட்சி தென்னாட்டிலே நுழையல, அது முதல் காரணம். இரண்டாவது, 1947 பிரிவினை ஏற்பட்ட போது இருந்த குடியேற்றங்கள், மைக்ரேஷன், இங்கிருந்து அங்கு சென்றவர்கள், அங்கிருந்து இங்கு சென்றவர்கள், அங்கிருந்து இங்கு வந்தவர்கள், இங்கே குடியேறியவர்கள், அது ஏறத்தாழ வடநாட்டில் தான் நடந்தது. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, மேற்கு உத்தரப்பிரதேசம், ஓரளவு ராஜஸ்தான், இதில் தான் நடந்தது. தென்னாட்டில் அந்த குடியேற்றத்துடைய பாதிப்பு இல்லை. மூன்றாவது காரணம், இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போர்கள். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போர்களுடைய நேரடி தாக்கம் வடநாட்டில் தான் இருந்தது, தென்னாட்டில் இல்லை. இந்த மூன்று காரணங்களினால் வடநாட்டில் மத வெறி வளர்வதற்கு, மத நம்பிக்கை என்பது மத கொடுமைகளாக மாறுவதற்கு ஒரு வளமான சூழ்நிலை வடநாட்டில் அமைந்தது, தென்னாட்டில் நல்ல வேளையாக அமையது. ஆனால் அது தென்னாட்டுக்குள்ளே இந்த விஷம் நுழையாது, இந்த விஷச்செடி நுழைக்காது என்று யாரும் நினைக்காது. ஆக மதம் எங்கே இருக்க வேண்டும், அதற்கு வரம்பு என்ன, அந்த வரம்பை தாண்டி அது அரசில் அரசியலிலே நுழைந்தால் அதனுடைய பாதகங்கள் என்ன என்பதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மதவெறி அரசியலுடைய விபரீதங்களை பற்றி பேசும்பொழுது மதவெறி எப்படி தோன்றுகிறது, எப்படி பரவுகிறது, அதற்கு யார் ஆதரவு தருகிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் அண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னுடைய மனதை உருக்கிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியுடைய பேச்சாளர் ஒருவர் முகமது நபிகளை பற்றி ஒரு மிக மிக தவறான கருத்தை சொல்லி அது நாடெங்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவில் உள்ள அறிவுஜீவிகள், பத்திரிகை நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், நல்ல எண்ணம் படைத்த மனிதர்கள் எல்லாரும் அதை எதிர்த்தார்கள். ஆனால் மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு அசையல, கொஞ்சம் கூட ஒரு சலனம் கூட ஏற்படல, ஒரு சலசலப்பு கூட ஏற்படல. ஒரு 5-6 நாட்களுக்கு பிறகு கத்தார் என்ற நாட்டில் இந்திய அரசை கண்டித்து, அந்த பேச்சாளருடைய பேச்சை கண்டித்து அவர்கள் நாட்டுக்கு நாடு இருக்கக்கூடிய உறவை பயன்படுத்தி தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து மழமழென்று 1-2 நாட்களிலேயே 15 இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமியர்கள் பெரும்பகுதி வாழக்கூடிய நாடுகள், இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகளில் கண்டன குரல்
எழுந்தது. அதுவரை சலனமே இல்லாமல், எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் இருந்த அரசு திடீரென்று தூக்கத்தில் விழித்தது மாதிரி எழுந்து உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி அந்த பேச்சாளரின் கட்சியை விட்டு நீக்கியது. நம்முடைய தூதர்களெல்லாம் அந்த 15-16 நாடுகளில் போய் அரசுகளை சந்தித்து, இல்லை இல்லை இதுக்கு அரசுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுத்து விட்டது என்றெல்லாம் சமாதானம் செய்தார். இது எல்லாம் படித்த செய்திதான். என்னை எது உலுக்கியது என்றால், நான் ஒரு இஸ்லாமியர்னு அனுமானித்துக் கொள்கிறேன். 20 கோடி இஸ்லாமியர்களிலே நான் ஒருவன் என்றால் எனக்கு என்ன மனசில் பற்றிருக்குன்னா, நம்முடைய மதத்துக்கு, நம்முடைய மத தலைவருக்கு, முகமது நபிகளுக்கு ஒருவர் அவமரியாதை இழுக்குச் சே தேடுகிறார் என்றால், அதற்கு இந்திய மக்கள், இந்திய அமைப்புகள் குரல் கொடுத்தால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்நிய நாடுகள் குரல் கொடுத்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்ற எண்ணம் வந்துவிட்டது. இந்திய மக்கள், இந்திய அமைப்புகள், இந்திய எழுத்தாளர்கள், இந்திய அறிவுஜீவிகள் குரல் கொடுத்தால் எந்த விதமான சலனமும் சஞ்சலமும் ஏற்படாது, எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்நிய நாடுகள் குரல் கொடுத்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்ற எண்ணம் வளர்ந்து விட்டால் இந்த விபரீதம் எங்க போய் நிற்கும் என்று யோசிப்பாங்க. அதுதான் என்னுடைய மனதை மிக உலுக்கிவிட்டது. இதற்கு என்ன பரிகாரம்னு கேட்கலாம். அரசியல் விபரீதத்துக்கு பரிகாரம் அரசியல் மருந்து தான். எந்த அரசியலுடைய விபரீதத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அந்த மக்கள் தங்களுக்கென்று அரசியல் ரீதியாக மருந்து தேடிக்கொள்ளாவிட்டால் இதுக்கு பரிகாரம் கிடையாது. அரசியல் விபரீதத்துக்கு பரிகாரம் அரசியல் மறுமொழி தான், அரசியல் பதிலடி தான். அதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டால், இன்று 2022 ஜூலை மாதம் 23 மாலை 7:50 பேசும்போது எனக்கு தெரியாது, உண்மையாகவே தெரியாது. சில நேரத்தில் நம்பிக்கை துளிர் விடுகிறது, பல நேரங்களிலே நம்பிக்கை அற்றுப்போய் விடுகிறது. சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நம்பிக்கை வளர்கிறது, பல நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நம்பிக்கை முழுவதாக அற்றுப்போகிறது. ஆகவேதான் எனக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லி, மனிதன் மதத்தின் மீது பற்று வைப்பது, மனிதன் மதத்தை பிடித்துக் கொள்வது காலங்காலமாக இருப்பது இயல்பு. ஆனால் மதம் மனிதனை பிடித்துக் கொண்டால், இன்று மதம் மனிதனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. மனிதன் மதத்தை பிடிச்ச காலம் போய் இப்ப மதம் மனிதனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலைக்கு இன்று மனிதன் வந்திருக்கிறது என்றால், மனிதர்கள் வந்திருக்கிறார் என்றால் கவலைப்பட வேண்டும். எனக்கு தெரிந்து ஒரு சில நாடுகள் தான் இந்த மதவெறியை உறுதியாக எதிர்க்கிறார்கள். எனக்கு மிக பிடித்த நாடு, அந்த நாட்டினுடைய வழிமுறை பிரான்ஸ் நாடு. பிரான்ஸ்ல அரசியலில் மதம் நுழைவதை முரட்டுத்தனமாக எதிர்க்கிறார்கள். இடமே தருவது கிடையாது. கொஞ்ச நஞ்சம், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, இடத்தை தந்தா மடத்தை பிடிச்சுக்கணும். இடமே தரக்கூடாது என்பதில் மிக மிக தெளிவாக இருக்கும் நாடு, அந்த நாட்டினுடைய அரசியல் பிரான்ஸ் தான். அரசியலில் மதம் கலப்பதற்கு இடமே தருவது கிடையாது. இப்போ பிரெஞ்சு நாட்டு கால்பந்து குழு ஆடுகிறது என்றால், அந்த கால்பந்து வீரர் மைதானத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி கீழே மண்ணை தொட்டு
கண் அடைச்சுக்கிறாரு, சிலுவ போட்டுக்கிறாரு. அதெல்லாம் தனி மனிதனுடைய நடவடிக்கை. நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்கும்போது அந்த நாட்டினுடைய பழம்பெரும் மாதா கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், பார்த்துருக்கேன். அங்கே பாதிரிமாரை கேட்பேன், எத்தனை பேர் கோவிலுக்கு வர்றாங்கன்னு கேட்பேன். 5% கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு வர்றது கிடையாது. ஆனால் பெரும்பகுதி பெண்கள் அது ஒரு இயல்பாக கழுத்தில் ஒரு மெல்லிய சங்கிலி அதில் சிலுவை தொங்குது. ஆனால் கோவிலுக்கு போக கிடையாது. யார் அரசு அரசியலில் அந்த சின்னங்கள் கூட நுழைந்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கும் அரசு பிரான்ஸ் நாட்டு அரசு. அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவ மதம், குறிப்பாக கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுபவர்கள் பெரும்பான்மை இருக்கும் நாட்டில் மற்ற மதங்கள் இருக்கு. அரசும் அரசியல் எந்த வகையிலேயும் மதம் நுழைந்து விடுவதற்கு, மதத்தினுடைய சாயல், மதத்தினுடைய நிழல் கூட பழிந்து விடக்கூடாது என்பதில் அந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் எப்படி புகுத்தலாம் என்பதற்கு தயாராக இருக்கிறாங்களே ஒழிய எப்படி தடுக்கலாம் என்பதற்கு யாரும் தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு படல. மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. மக்களுடைய மத நம்பிக்கை இந்த மத வெறியாக மாறியதால் தான் பாரதிய ஜனதா கட்சி தலைக்கிறது. அதற்கு விதைத்தது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்றேன். ஆர்எஸ்எஸ் இயக்கம், பாரதிய ஜனதா கட்சியும் அந்த நச்சு கருத்துக்களை விதைத்த இயக்கங்களாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பல பேர் இந்த நச்சு இயக்கங்களை, நச்சு கருத்துக்களை, நச்சு விதைகளை விதைத்திருக்கிறார்கள். இன்று அந்த நச்சு விதைகள் முளைக்கிறது, வளர்கிறது என்றால் அதற்கு காரணம் மக்களுடைய மனங்கள் அந்த அளவுக்கு இன்று குழப்பப்பட்டு அல்லது குழம்பி திரிக்கப்பட்டு அல்லது திரிந்து மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ அதைத்தான் நான் பார்க்குறேன். வடநாட்டில் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, வடநாட்டில் பயணம் செய்யும் பொழுது, வடநாட்டு மக்களை பார்த்து பேசும்போது அந்த எண்ணம் எனக்கு ஆழமாக பதிந்து விடுகிறது. மக்கள் ஏறத்தாழ மத நம்பிக்கை நிலையிலிருந்து மாறி மத வெறிக்கு மாறிவிட்டார். ஆகவேதான் பாரதிய ஜனதா கட்சி என்று தழைக்கிறது, பல இடங்களில் கால் ஊன்றுகிறது. ஆக மதவெறி அரசியலின் விபரீதங்களை நாம் பேசும்போது அதே நேரத்தில் மதவெறியால் அல்லது மதவெறிக்கு ஒரு அடி முன்னாடி, இந்த மதவெறி இல்லாமல் இருக்கலாம், மதவெறிக்கு முன்னாடி மத எக்ஸெப்ஷனலிசம், என்னுடைய மதம் தான் உங்களுடைய மதத்தை விட உயர்ந்த மதம் என்ற எண்ணத்துக்கு பெரும்பகுதி வந்து விட்டால் எப்படி பாரதிய ஜனதா கட்சி வளராமல் இருக்கும்? இந்த ரிலிஜியஸ் எக்ஸெப்ஷனலிசம் சொல்ல முடியும். எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல என்ன இருக்கு? மதச்சார்பின்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றதுல என்ன இருக்கு? என்னுடைய மதம் உன்னுடைய மதத்தை விட உயர்ந்த மதம் நீங்க நினைக்கலாம், மனசளவில் நினைக்கலாம். ஆனால் அது நடைமுறைக்கு அது வந்துவிட்டால் மதவெறி அரசியலை தவிர்க்க முடியாது. யோசிங்க, நான் சொல்றது சரியா இல்லையான்னு யோசிங்க. நம்முடைய தவறுகள் என்ன என்பதை யோசிங்கள். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல நேரங்களில் அரசியலையும் அரசியலிலேயும் மதம் நுழைந்து விடுவதை பார்த்து கொண்டு இது இயல்புதான்ங்கிற நிலைக்கு வந்துட்டோம். இது இயல்புதான் போல இருக்கு, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோம். ஆக இதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு மதவெறி அரசியலுடைய விபரீதங்களை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். இதனுடைய தோற்றுவாய் என்ன என்று பார்க்க வேண்டும். இதனுடைய விளைவுகள் என்ன என்று பார்க்க வேண்டும். எங்கே போய் இந்த விபரீதம் நிற்கும் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.